சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக பொறுப்பேற்கும் முன்னரே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவர் ரகசியமாக முடித்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா பலவீனமாகிவிட்டது முக்கிய தளபதிகளை காலி செய்து விட்டோம் இஸ்ரேல் இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்திற்கான ஹிஸ்புல்லாவின் அழைப்பு அமெரிக்கா வெளிப்படை உக்ரைனுக்கு மீரா 2005 போர் விமானங்களை அனுப்ப பிரான்ஸ் திட்டம் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா கொல்லப்பட்ட நிலையில் அறிவிக்கப்பட்ட புதிய தலைவரும் பொறுப்பேற்கும் முன்னர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா படைகளின் புதிய தலைவர் தொடர்பில் இதுவரை தகவலும் வெளியாகாத நிலையில் அவர் கொல்லப்பட்டுள்ளது உறுதி என்றே கூறப்படுகிறது தென்மேற்கு லெபனானில் தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கிய இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவர் ஹாஷிம் சஃபுதீன் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஒரு வார காலமாக ஹாஷிம் சஃபுதீன் தொடர்பில் ஏதும் இல்லை என்பதுடன் பொதுவெளியிலும் அவர் காணப்படவில்லை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹசன் நஸ்டல்லா படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் ஹிஸ்புல்லா படைகளின் துணை பொதுச் செயலாளர் ஹாசிம் என்பவருடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தார் ஹிஸ்புல்லா படைகளில் முக்கிய பொறுப்பில் சஃதீன் இருந்து வந்ததாலேயே இஸ்ரேலின் முதன்மையான இலக்காக அவர் அடையாளம் காணப்பட்டார் ஆனால் சஃதீன் கொல்லப்பட்டுள்ளதை ஹிஸ்புல்லா படைகள் இதுவரை உறுதி செய்யவில்லை தலைமையில்லாத ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா தற்போது உள்ளது என குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் கொல்லப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக பொறுப்புக்கு வர வேண்டியவரும் கொல்லப்பட்டுள்ளார் என்றார் நஸ்டெல்லாவை போலவே சவுதீனும் மத குருவாக செயல்பட்டு வந்தார் இது இஸ்லாத்தின் நவி முகமதுவின் வம்சாவளியை குறிக்கும் வகையில் கருப்பு தலைப்பாக அணிந்து காணப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஈராக் தலைநகரில் அமெரிக்கா ட்ரோன் தாக்குதலில் படுகொலை செய்த ஈரானிய ஜெனரல் ஹாசிம் சுலைமா என்பவரின் மகளை ஹிஸ்புல்லா தலைவர் சஹுதீனின் மகன் ஒருவர் திருமணம் செய்துள்ளார் ஹிஸ்புல்லா தலைவராக இருந்தவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார் மேலும் ஹிஸ்புல்லா முன்னாள் தலைவர் நஸ்டெல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த அமைப்பை வழிநடத்த சரியான தலைமை இல்லை என்றும் அந்த அமைப்பு உடைந்து போய் உள்ளது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ்டெல்லா தனக்கு பின் ஹிஸ்புல்லாவின் உயர் அதிகாரியான காஷிம் சவுதீன் அமைப்பின் தலைவராக செயல்படுவார் என்று நஸ்டெல்லா உயிருடன் இருந்தபோதே தெரிவித்திருந்தார் மேலும் ஹாசிம் சவுதீனின் சகோதரர் ஒருவர் தெஹ்ரானில் ஹிஸ்புல்லாவின் பிரதிநிதியாக பணியாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் நஸ்டெல்லாவுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இருந்தவர்களை வீழ்த்தி விட்டோம் என்று பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் மேலும் லெபனான் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து விடுபடும் போதுதான் இந்த சண்டை முடிவுக்கு வரும் என்று பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக பேசுகையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நஸ்டெல்லாவுக்கு அடுத்தடுத்த இடங்களில் இருந்தவர்களை வீழ்த்தி விட்டோம் ஹிஸ்புல்லா அமைப்பு பலவீனமாகிவிட்டது ஹிஸ்புல்லாவிடம் இருந்து விடுபடுங்கள் அப்போதுதான் இந்த போர் முடியும் என்று லெபனான் மக்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன் என்றார் இந்நிலையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானில் புதிய ஊடுருவல்களை மேற்கொண்டுள்ள நிலையில் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ஹிஸ்புல்லா அமைப்பு விடுத்துள்ளது இந்நிலையில் தமது தாக்குதலில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா குழுவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மற்றும் தளபதிகளை இழந்து வரும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்திற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு தொலைக்காட்சி உரையில் ஹிஸ்புல்லாவின் துணைத் தலைவர் நைம் ஹாசிம் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆதரிப்பதாக கூறியுள்ளார் முன்னதாக காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக போராடுவதாக கூறி வந்த ஹிஸ்புல்லா அங்கு போர் நிறுத்தம் இல்லாமல் தாம் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட போவதில்லை என்று கூறி வந்தது இவ்வாறு இருக்கையில் திடீரென இந்த அறிவிப்பை ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் இருந்து வலி நிறைந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஹிஸ்புல்லாவின் திறன்கள் குறைவடையவில்லை என்று ஹாசிம் தெரிவித்துள்ளார் அதேவேளை லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதல்களில் இதுவரை சிறுவர்கள் உட்பட நூற்று கணக்கான கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்திற்கான ஹிஸ்புல்லாவின் அழைப்பானது தாக்குதலில் இருந்து பின்வாங்கும் நிலையை எடுத்துக்காட்டுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார் ஒரு வருடமாக இந்த போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு அதனை முற்றாக மறுத்திருந்தது இப்போது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தாக்குதல் மேலோங்கியுள்ளதால் இவ்வாறான சாதகமான கருத்துக்கள் வெளிவருகின்றன இந்த மோதலுக்கு ராஜதந்திர தீர்வை நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம் அமெரிக்காவில் இருக்கும் வெவ்வேறு வீரர்களுடன் அடிக்கடி இடைத்தரகர்கள் மூலம் உரையாடுகிறார்கள் அவற்றை பொதுவழியில் விளக்கப்படுத்துவது சாதகமில்லாத ஒன்று என சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜேலன்ஸ்கி முக்கிய திட்டம் ஒன்றை முன்வைக்க தயாராகி வந்த நிலையில் ஜேர்மனியில் நடக்கவிருந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜேர்மனியில் நான்கு நாள் பயணம் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தற்போது மில்டன் புயல் காரணமாக பயணத்தை ரத்து செய்துள்ளார் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் தொடர்பான நடவடிக்கைகளை கவனிக்க ஜனாதிபதி அனைத்து பயணங்களையும் ரத்து செய்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதன்கிழமை புளோரிடாவின் மில்டன் புயல் கரையை கடக்கிறது ஆனால் ஜோ பைடன் கலந்து கொள்ளாததால் திட்டமிட்ட மாநாடு அவ்வாறு பாதிக்கப்படும் என்பதில் விளக்கம் அளிக்கப்படவில்லை முதல் முறையாக உலக தலைவர்கள் ஒன்று கூடி உக்ரைன் தொடர்பில் விவாதிக்க முடிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது ஜோ பைடனின் பயண திட்டம் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என ஜேர்மன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோன் உட்பட மொத்தம் இருபது நாடுகளின் தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று ஜெர்மனி தெரிவித்திருந்தது இந்த மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலர் சிறப்பு திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட இருந்தது தற்போது ஜோ பைடன் மில்டன் புயல் காரணமாக பயணத்தை ரத்து செய்துள்ளதால் மாநாடு முன்னெடுக்கப்பட வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதியில் உக்ரைனுக்கு மிராஜ் டூ தௌசண்ட் போர் விமானங்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது இவ்விமானங்கள் மாறுபட்ட போர் மற்றும் மின்காந்த தற்காப்பு திறன்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன மிராஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் போர் விமானங்களை வழங்குவதன் மூலம் உக்ரைன் விமானப்படைக்கு ரஷ்யாவின் மேம்பட்ட விமானப்படையை எதிர்த்து போராட உதவும் இதற்காக பிரான்ஸ் ஏற்கனவே உக்ரைனிய விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறது பிரான்சிடமிருந்து எத்தனை எண்ணிக்கையிலான

ாக எங்களுடன் இணைந்திருங்கள்